எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டு அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம மார்க்கெட்டு அதே மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் எதுவும் பாசிட்டிவாக இருக்க மாதிரிலாம் தெரில. ஓப்பனிங்கே ஒரு லைட்டாக டவுன் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆன உடனே நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன் சைடு தான். ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பனிங்லாம் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு நல்ல ஒரு டவுனு மார்க்கெட்டு 600 கிட்டே இருந்து ஃபியூச்சரு 500 வந்துருச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் தள்ளாடிட்டு திரும்பி அந்த 50 பாயிண்ட்ஸ் கீழே போயிருச்சு. ஓவரால் மார்க்கெட் க்ளோஸிங்கை பொறுத்த வரையும் டேவோட லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்டு விழுந்துச்சு, எதுக்கு ரிகவரி ஆச்சுன்னே தெரில. இன்னைக்கு விழுந்துச்சு, அப்படியே இழஞ்சிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட்டு ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் அந்த நியூஸ்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டு இப்போதைக்கு பெருசாக மேலே வரல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஒரே மாதிரி தான். ஒரு ஒரு நேரத்தில் ரெண்டு இண்டெக்ஸும் ஒரு ஒரு சைடு போவோம். பட் இப்போதைக்கு கடைசி ரெண்டு நாளாக ஒரே மாதிரி தான், ரெண்டு இண்டெக்ஸும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு இண்டெக்ஸும் சிங்கில் தான் போகுது. ஓப்பனிங்கு டவுனு, அதுக்கப்புறம் கன்சாலிடேஷனு, சடன் ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் டவுனு. ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி டே லோவை பிரேக் பண்ணி கீழே வந்து போயிடுச்சு. இன்றைக்கி கடைசியில் நிஃப்டி டே லோவை பிரேக் பண்ணல. ஸோ அது ஒன்று தான் வித்தியாசம். இந்தியா விக்ஸை பொறுத்த வரையும் ஒன்றும் பெருசாலாம் ஏறலை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கடைசி வரையும் மைனஸில் தான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு சின்ன ஸ்பைக்கு. இந்தியா விக்ஸில் எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்க மாட்டேங்குது மார்க்கெட் கீழே விளர மாதிரி. பட் குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இல்லாததுனால மார்க்கெட்லாம் கொஞ்சம் தர தட்டி கிடக்குதுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் கால் ஆப்ஷன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் 19,500-19,600 நல்ல கால் எழுதிட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி புட் சைடில் அப்படின்னும் போது இப்போதைக்கு 19,400 மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 19,400 தூக்குச்சு அப்படின்னா 19,200 தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நிற்க போகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் 19,400 கீழே போகுதா இல்லையான்னு. 19,400 ஆக்சுவலாக ரொம்ப தூரம்லாம் இல்லை, இன்னும் ஒரு 20-30 பாயிண்ட் தான் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் ரிகவர் ஆக முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக டவுனாக இருக்குது. பட் ரொம்ப பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் ப்ரைஸிங்கும் சரி, ஆப்ஷன் ப்ரீமியமும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் எதுவும் பயப்பட தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். பட் கேப் அப் ஓப்பனிங் வந்துச்சுன்னா ரிகவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பை டிஃபால்ட்டாகவே பேங்க் நிஃப்டி ஓவராக மேலே வர மாதிரியே தெரில, லைட்டாக கீழே போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரிகவர் ஆகணும்லாம் எனக்கு தெரில. கன்சாலிடேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் புட் ஆப்ஷனு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 44,000 தான் கீழே சப்போர்ட்டு. கால் ஆப்ஷனு ரொம்ப தரமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். 44,500 ஹெவியாக இருக்குது. இதை தாண்டா தான் அப்சைடுக்கு வாய்ப்பே இருக்குது. இப்போதைக்கு எதுவும் பெருசாக பேங்க் நிஃப்டிக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது குளோபல் மார்க்கெட்டு இதுவை மாற்றினா தான். அதுவும் இல்லாமல் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ரெண்டு வாரமாக எதுவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு பேங்க்கும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, எல்லாம் செத்து போய் தான் கிடக்குது. பேங்கிங் ஸ்டாக் ஏதாவது கை கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐடி ஸ்டாக்கு கூட எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு ரெண்டு வாரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, பேங்க் ஸ்டாக் ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ பொசிஷன் அப்படின்னும் போது நான் கடைசியில் தான் பொசிஷன் எடுத்தேன். ஸோ எதுவும் பொசிஷன் பெருசாக எடுக்கலை. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சரசரன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நான் என்ன நினச்சிருந்தேன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு சென்செக்ஸில் புட் ஆப்ஷனை செல் பண்ணுவோம், புட் ஆப்ஷன் லாஸ்ட்டில் போச்சுன்னா நம்ம கால் லேடர் போடுவோம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு 65,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணேன் 8 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் இந்த 8 ரூபா ஆப்ஷன் 13 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு 5 ரூபா கால் சைடில் செல் பண்ணேன். அதுக்கப்புறம் 13 ரூபா, 14 ரூபா, 17 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 4 ரூபா ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா செல் பண்ணேன். ஸோ இதை செல் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருந்தேன். கால் லெட்ரு எப்போ போடலாம் எப்போ போடலான்னு பார்த்தா மார்க்கெட் பாட்டு மேலே வர மாதிரியே தெரியல, கீழே போயிட்டு இருந்துச்சு. சரி கடைசியாக எடுத்துப்போம் கால் லெட்ரு, ஏன்னா பெருசாக ஏதோ மூவ் ஆக மாட்டேங்குது அப்சைடில், அதனால சொல்லிவிட்டு விட்டுட்டேன். ஸோ சென்செக்ஸில் ஏதாவது பண்ணுவோம் சொல்லிவிட்டு சென்செக்ஸில் அப்படியே இந்த புட் ஆப்ஷனை மட்டும்தான் செல் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் லைட் லைட்டாக செல் பண்ணேன். கடைசியில் ஒரு 2-3 கால் ரேஷியோ போட்டேன். ஸோ 600-700 ஒரு கால் ரேஷியோ போட்டேன். நம்ம 65,600-700, அதுக்கப்புறம் 500-600 போட்டேன், அதுக்கப்புறம் 400-500 போட்டேன். எல்லா இடத்துலையும் கால் ரேஷியோ போட்டேன். ஸோ மார்க்கெட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. நான் 400 வரையும் தான் கால் ரேஷியோ போட்டேன். மார்க்கெட்டு 322 க்ளோஸ் ஆயிடுச்சு, 63,328. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் செல் பண்ணதெல்லாம் கொஞ்சம் காசு வந்தது. கால் ரேஷியோவில் கிரெடிட் எடுத்து தான் போட்டேன். மார்க்கெட் எதுவும் பெருசாக வராது அப்படின்னு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மார்க்கெட் மேலே வந்திருந்தால் நல்லா
நல்லா பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே. ரேஷியோலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் எடுத்து தான் போட்டிருந்தேன் எல்லா இடத்துலையுமே. ஸோ கால் ரேஷியோ போட்டாலும் சரி. ஸோ அப்படின்னும் போது ரேஷியோ 1:4 வரையும் போனேன், 200 பாயிண்ட்டுக்கு 1:4 வரையும் கடைசியில் தான். ஆக்சுவலாக நான் போட்ட ட்ரேட் எல்லாமே கடைசியில் தான் இருக்கும். கால் ரேஷியோவாக நான் வந்து ஆக்சுவலாக 2 மணிக்கு மேலே தான் ரொம்பவே இனிஷியேட் பண்ண பார்த்தேன், ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ரேஷியோக்கு எண்ட் ஆஃப் த டே தான். ஸோ ஈவன் டெபிட் கொடுத்தாலும் கிரெடிட் கொடுத்தாலும் எடுத்தாலும் ஓரளவுக்கு ரேஷியோவை மேனேஜ் பண்ணிடலாம். அதனால தான் ரேஷியோவை எண்ட் ஆஃப் த டே போட்டேன். அது வரையும் ஓடிஎம் செல் பண்ணி தான் காலிலேருந்து அப்படி சும்மா வச்சுருந்தேன், எதுவும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ அப்படியே தான் இருந்துச்சு. கடைசியில் நம்ம நிஃப்டி லேடரை போட்டேன். ஸோ நான் வந்து சென்செக்ஸில் பண்ண ட்ரேடுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 21,000 ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரு 1,000 ப்ரோக்கரேஜ் போயிட்டால் கூட 20,000 கிட்ட தேறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் போடுற பொசிஷனை போட்டேன். ஸோ கால் லேடர் தான் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் மார்க்கெட் என்ன தான் டவுன் சைடில் போகிறந்தாலும் நம்மளோட சைடு வந்து கால் சைடு. ஸோ அதனால தான் கால் சைடு. ஸோ புட் சைடில் போடலாம். ஈவன் நேற்று எண்ட் ஆஃப் த டேயில் கூட நான் இதை நோட் பண்ணேன். என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, கால் சைடில் 30,000 கிட்ட கேட்டான், புட் சைடில் வெறும் 8,000 தான் கேட்டான். ஸோ அப்போயே எனக்கு நல்லா தெரிஞ்சுது டவுன் சைடில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேணால் ட்ரை பண்ணலான்னு. பட் எப்பயும் போல தான் டவுன் சைடில் விழும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழும், எஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா காலி ஆகிடுவோம். அதே மாதிரி கால் லேடர் கொடுக்குற ப்ராஃபிட்டோ இல்லை கால் காண்டர் கொடுக்குற ப்ராஃபிட்டோ புட் லேடரோ புட் காண்டரோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துறாது. ஸோ ஏன்னா டவுன் சைடில் விழும்போது ஸ்கியூலாம் ஏறிடுச்சு அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும். இன்றைக்கு மாதிரி ஸ்கியூ எதுவும் ஏறலை அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஒரு நேரத்தில் டவுன் சைடில் மார்க்கெட் விழும்போது ஸ்கியூ ஏறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அது ரிஸ்க்குள்ளே மாட்டிக்கும். ஸோ அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதை நான் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம பொசிஷனை அப்ஸ்ட்ராலையும் போட்டு வச்சுட்டேன். ஸோ எதுவும் பெருசாலாம் இல்லை பொசிஷனில், ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு 1,800 கிட்டே இருக்குது. ஸோ டோட்டலாக 23,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 23,000 பார்ப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் 31,000 ரிஸ்க்கு. 23,000 20,000 மைனஸ் பண்ணிட்டா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிட்ட இந்த வீக்குக்கு ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 10,000 ரிஸ்க்குன்னும் போது ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. ப்ராபிலிட்டி 77.5, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு 1.5 கிட்ட வருது, பிரேக் ஈவன் 518 கிட்ட இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா கை கொடுக்கும், மார்க்கெட் கீழே போயிருச்சு அப்படின்னா எதுவும் பெருசாக கிடைக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் ஓகே, மார்க்கெட் கீழே போனாலும் நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணி எதை ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா டெபிட் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஏன் கேபிட்டலுக்கு நான் டெபிட்டு 0.2% தான் டெபிட் கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா இதோட கனெக்ட் இன்றைக்கி இது பண்ணதும் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, லைக் இதை போடுறதுக்காக தான் நான் சென்செக்ஸ் செல் பண்ணேன். ஸோ அதனால் இதையும் அதில் மைனஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஓகே, பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கு எதுவும் பெருசாக ஒன்றுமோ டவுன் கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 90,000 தான் போயிட்டு நிஃப்டியை தேடணும். அதனால் எதுவும் கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். அதே பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.